வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய செய்தி முக்கியமானது. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து கடாச்சத்தை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வந்து எல்லோரும் ஆசைப்படுற விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னொன்று வீடு வந்து தங்குற வீடு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கோளாறுகள் இல்லாமல், வீட்டில் நெகட்டிவிட்டி இல்லாமல், எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல், எதிர்மறை சக்திகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய சூப்பர். அதுக்கு தான் அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அரண்மனை இருக்கும், வீடு இருக்கும், நல்ல ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி நிரம்பி அது குவளை வச்சுருப்பாங்க. அதில் ஃப்ளவர்ஸ்லாம் நிறையா போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃப்ளவர் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ அதுலேருந்துலாம் சேர்த்து வச்சு ஒரு அழகான ஒரு கலவை தான் நம்ம முன்னோர்கள் கொடுத்தது தான் நம்மளுடைய மக்கள் பயன்படுத்திய ஒன்று தான். நல்ல சின்ன பவுலாக வீட்டில் ஹாலில் பார்த்திங்கன்னாக்கா டீப்பாக இருக்கும் இல்லையா, அதில் வைக்கலாம். இல்லைன்னா எங்கே வேணாலும் வைக்கலாம். பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியில் மல்லிகைப்பூ போடணும். நீங்கள் ரோஸ் இருக்குது, தாமரை இருக்குது, எவ்வளோ பூக்கள் இருக்குன்னா மல்லிகைப்பூ போடணும். மல்லிகைப்பூ போட்ட பிறகு அடுத்தது கொஞ்சம் புதினா இலை, ரெண்டு போதும், செம காம்பினேஷன். ஆனால் அதோட இன்னொன்று சேர்க்கலாம், பச்சைக்கருப்பூரம் போடலாம். அதேமாதிரி சீரகம் ஒரு கைப்பிடி போடுங்க, சூப்பராக இருக்கும். என்னென்ன போடுறோம், சூப்பரான விஷயம், தண்ணியில் புதினா, மல்லிகைப்பூ, பச்சைக்கருப்பூரம், சீரகம். உடம்பு மட்டும் அகத்தை பேலன்ஸ் பண்ணுறது கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை உடைச்சிட்டு பாசிட்டிவ் அழகாக பேலன்ஸ் பண்ணி சூப்பராக வச்சுக்கிறது இதாக மாட்டேங்க. அதனால தான் இந்த கலவை சேர்ந்த இதை நம்ம போட்டு வைக்கும்போது வீட்டில் கூட வாஸ்து கடாச்சும் சூப்பராக இருக்கும், குபேர கடாச்சம் வரும். மல்லிகைப்பூ வந்து ரகசியமான ஒன்று, அதிசயமான ஒன்று, சாதாரண விஷயமாக லேடிஸ் எல்லோரும் விரும்பி அங்கே வைக்கலை. எல்லாரையும் ஈர்க்கும், எல்லாத்தையும் ஈர்க்கும். எப்பேற்பட்ட ஒரு பாசிட்டிவ் இதை இழக்கக்கூடிய சக்தி மல்லிகைப்பூக்கு உண்டு. சீரகம் அகத்தை சீர் செய்வது போல் எல்லாத்தையும் சீர் செய்யும், ஈக்குவலைசேஷன், பேலன்சிங், பவர் அட்ராக்ஷன். பச்சை கற்பூரம் உங்களுக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு பவர் இருக்கோ அதை பன்மடங்காகக்கூடிய சக்தி பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. புதினா சொல்லவே தேவையில்லை, எல்லாத்தையும் கிளன்சிங்க்குன்னா அதுதான் உடம்பு. புதினா எடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாக்கா ஃபேட்டி லிவர்லாம் காணாமல் போயிடும். அதேமாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அங்கங்கே அடைச்சிட்டு பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி அதாவது உடைக்கக்கூடிய சக்தி புதினா இலைக்கு உண்டு. அதனால் இதெல்லாம் போட்டு அழகாக வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகவும் அற்புதமான வாஸ்து கடாச்சம், செல்வ செழிப்பு, மன நிம்மதி, ஆரோக்கியம் அனைத்தும். இது அப்படியே என்ன பண்ணுவோம், ஆரோக்கியம் ஏன் சொன்னோம் தெரியுங்களா, அப்படியே காற்றுல மாய்ஸ்சரைஸ் ஆகி நம்ம இன்ஹேல் பண்ண பண்ண காற்றோடு காற்றோடு வரும்போது மாலிகூல்ஸில் சேரும் பொழுது அதை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது பெட்ஸிக்காக வீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பெரியவங்க வீட்டில் இருக்கவங்க சாதாரண நடமாடிட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு சக்தி. அப்படியே அந்த அந்த ஆரோக்கியம்னு சொல்கிற விஷயமே அப்படியே இம்பேலன்ஸ் ஆகிடும், அப்படியே ரத்தத்தை புதுப்பிக்கும். சாப்பிட்டாதான் கிடையாது, இன்ஹேல் பண்ணாலே நடக்கும். அதுதான் அற்புதமான ஒரு விஷயந்தான் இந்த விஷயம். அதனால் வீட்டில் ஹாலில் செஞ்சு வைங்க, படுக்கு மறையில் செஞ்சு வைக்கலாம், படிக்கிற அறையில் செஞ்சு வைக்கலாம். மைண்ட் ப்ளோயிங், மைண்ட் ரெஸ்ட், மைண்ட் ஃப்ளோக் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனால் அழகாக செஞ்சு வைங்க, நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். வீடு நலமாக இருக்க வேண்டும், அங்கே வாஸ்துக்கோலம் குளமாக இருக்க வேண்டும், வீட்டில் இருக்கக்கூடிய உயிர் நலமாக இருக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. செய்து நடைபெறுங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.